எப்பொழுது இவரை தொலைக்காட்சி பேட்டிகளில் பார்த்தாலும் மனம் தானாகவே போய் ஒட்டிக்கொள்ளும் துள்ளல் இசை, அற்புதமான வார்த்தைகள், இளைஞர்களுடைய இதய துடிப்பாக இருக்கக்கூடிய ஹிப்ஹாப் தமிழ் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேச அன்புடன் மேடை கழிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது மக்கள் எனக்கு கொடுத்த பேர். என் பேர் ஆதி, கோயம்புத்தூரை சேர்ந்தவன். இங்கே விருது கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் என்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ்ஸுக்காக வயதிலும் பெரியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து என்னை வந்து இந்த விருதை கொடுக்கணும்னு சொல்லி அளித்ததில் தெரில எனக்கு. எனக்கு எப்படின்னா, செல்வகுமார் சார் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எடிசன் அவார்ட்ஸ் நடத்துவாங்க, அதில் ஒரு சினிமா இசையமைப்பாளராக ஒரு விருது வாங்கினேன். அப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக வந்து சினிமா சார்ந்த விருதுகள் எதுவும் வேணாம், இப்போ ஏன்பா இப்போ தான்ப்பா வந்திருக்கு அதுக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை சார் சினிமா சார்ந்த விருதுகள் வேணாம் அப்படின்னா. ஏன்னா வந்து எங்கள் அப்பா ஒன்று கேட்டார், நான் சின்ன வயசுலேருந்து ஒரு எங்கள் அப்பா வந்து ஒரு ஆசிரியர், ஏன்னா நான் வந்து எத்தனை பசங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன், எவ்வளோ பேரோட வாழ்க்கையை உருவாக்குறேன், எனக்கு யாரும் என்னையவார் இந்த மாதிரி கலர் கலராக விருதே கொடுக்கறது இல்லை, என் பாட்டு என் வேலையை செய்கிறேன், எனக்கு வந்து எல்லோரும் அவ்வளோதான்டா, நீ உன் கடமையை செஞ்சால் அதுதான் உண்மையான விருது அப்படின்னாரு. அதே மாதிரி எங்கள் அம்மா பார்த்தா, எங்கள் அம்மா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக விருது கொடுக்கணும், ஏன்னா எல்லா தகுதியும் உடையவர்கள் விவசாயிகள், ஏன்னா நமக்கு வாழ்கிறதுக்கும் உணவளிப்பதற்கும் விவசாயிகள் தான் காரணம். ஸோ அப்படி இருக்கப்ப உன்னைக்கு என்ன விருது அப்படின்னு சும்மா ஒரு வருஷம் முன்னாடி கேட்டார். ஸோ தனி ஒருவன் ஒரு படம் பண்ண நிறைய அப்ரிசியேஷன் வந்துச்சு, அதோட வேணாம்ப்பா விருது, ஏன்னா விருது வாங்குறது எனக்கு ரொம்ப ஆசை தான், எங்கள் அப்பா மூஞ்சி பார்க்குறப்பலாம் ஒரு மாதிரி அப்படிங்கிறார். ஸோ அதனால் வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் வந்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ வந்து அப்போ கேட்டேன், சார் நான் இல்லை சார் உங்களுக்கு தெரியுமே அவார்டுன்னு, இல்லைப்பா போன வருஷம் சாதனை தமிழர் அப்படின்னா, சார் எங்கேன்னு சொல்லுங்கள் உடனே ஓடி வந்துடுறேன், இன்வைட்லாம் வேணாம் நான் வந்துடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டு ஆர்கனைசேஷன், அதாவது உலக தமிழர்களை இணைக்கும் ஒரு தளமாக இது எங்கிட்டு வருது. ஏன் வந்து இன்னைக்கு, அதாவது இப்போ நிறைய பேர் கேட்டாங்க என்ன, நீ வந்து ஹிப்ஹாப் தமிழான்னு பேர் வச்சுட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட தமிழ் தமிழ்னு சொல்லி என்னடா என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்ல வருவதெல்லாம் ஒன்று தான், 1000 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆங்கிலம் மிக மிக தேவை என்றாலும் தமிழ் நம் தாய்மொழியை நம்ம அடையாளம், அதை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது தான் ஹிப்ஹாப் தமிழா. ஏன் நான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் அழியாது, தமிழ் அழியாத மொழி அப்படிங்கிற பெருமை உடைய ஒரு மொழி என்றாலும், இன்றைக்கி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தா, இன்றைக்கி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறப்ப 60 பேர் படித்த கிளாஸில் ஒரு 40 பேர் தமிழ் எடுப்போம், 10 பேர் ஹிந்தி எடுப்பாங்க, அப்புறம் அந்த 10 பேர் ஃப்ரெஞ்சு எடுத்துருவாங்க. இன்றைக்கி பார்த்தா ஒரு 30 பேர் ஹிந்தி எடுக்கிறாங்க, 20 பேர் ஃப்ரெஞ்சு எடுக்கிறாங்க, 10 பேர் தான் தமிழ் எழுத படிக்க கற்றுக்கிறாங்க. தமிழ் பேசலாம் ஆனால் எழுத்து வடிவம் இல்லாத ஒரு மொழி வந்து உடனே சீக்கிரம் அழிவை நோக்கி செல்லும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் அந்த குறிப்பு உண்மையானால் தமிழும் கொஞ்ச நாளில் அழியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட தமிழ் எழுது படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே கடுப்பேற்றாதீங்கடா அப்படிங்கிற ஃபீலில் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழன் என்று சொல்ல பெருமைப்படு, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான், அதனாலேயாச்சும் நம்ம தமிழ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது தான் ஹிப்ஹாப் தமிழா. ஸோ அந்த வகையில் ஒரு தமிழனாக ஒரு, ஏன்னா உலகின் முதல்முதலில் தோன்றியவன் மனிதன் அவன் தமிழன் அப்படிங்குன்னு சொல்கிற ஆதிச்சனல் ஒரு குறிப்புகள்லேருந்து பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு தமிழனாக உலகில் தோன்றிய முதன் இனத்திலிருந்து வந்த ஒரு மனிதனாக எல்லா தகுதியோடும் இந்த மேடையில் ஏறி இந்த விருதை கொடுத்து தான் நானே என்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு சொல்கிறது போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு லைட்டாக வந்து எனக்கு ஏன்னா நான் சினிமாங்கிறத விட என்னோடய இண்டிபெண்ட் மியூசிக் தான் நான் அதிக ஆர்வம் செலுத்தி வருகிறேன். ஸோ ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, மாட்டை பெத்த பிள்ளையாக நினைக்கிறோம், இதை கொடுமை செய்ய எப்படி மனசு வரும், இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபார தந்திரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல், இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும், அறியாத தமிழா உன் அறியாமை பிள்ளையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். ஏன்னா இது மாட்டை பற்றின பிரச்சனை இல்லை, இது நாட்டை பற்றின பிரச்சனை. ஆமாம், நம்ம அடையாளம் ஜல்லிக்கட்டு, அது கூடி சீக்கிரம் நின்றுச்சுன்னா நாட்டு மாடுகளும் அழிந்துவிடும். ஒவ்வொரு அடையாளம் இழந்து போகும் பொழுது உன் அடையாளம் இழந்தால் உன் தாய்நாட்டில் நீயும் அகதியாய் வாழ்ந்துடுவாய் அப்படிங்கிற கருத்தும் உண்மையாகி விட்டால் நம் தாய்நாட்டிலே நம் அகதியாகி விடுவோம். அதனால் தமிழ் என்பது மிக மிக அவசியம். இந்த மாதிரி என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸும் என்ன இப்போ வந்துட்டுருக்கு, நானே இப்போ பழைய ஜென்ரேஷன் ஆகிட்டேன், எனக்கடியில் இப்போ சின்ன பசங்க நிறைய பேர் வராங்க, தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு இல்லை, என்னை விட்டு நான் படித்து என்ன பண்ண போகிறேங்கிறாங்க.
நீ படிக்காமல் தமிழ் படிக்காமல் விட்டு விட்டால் நாளைக்கு நீ தமிழன் என்று சொல்லிக்கொள்ள ஒரு அடையாளம் இல்லாமல் போய்விடும், உனக்கு ஒன்று உறவுகள் எல்லாம் போயிடும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே இருக்கிற பெற்றோர்கள் வந்து இது வந்து நான் வந்து இதெல்லாம் சொல்லலை, ஒப்பீனியன் இதெல்லாம் சொல்ல, ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் எழுத படிக்க தமிழ் சொல்லித்தர கண்டிப்பாக செய்யுங்க, அந்த இதை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி கொஞ்சம் லைட்டாக பதறுது. அதனால் விடை பெற்றுக்கொண்டு, நீங்கள் நிறைய பெரியவங்களாம் இருக்கீங்க, நான் ரொம்ப சின்ன பையனா, பட் சும்மா வந்தேன் அப்படியே ஒரு அப்படி ஓரமாக உட்காந்து போகிறேன்னு, இல்லை நீங்கள் இங்கே உட்காருங்கன்ட்டாரு. ஸோ என்னை அழைத்ததுக்கு நன்றி. அண்டு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையில் இந்த மைக்கை பிடிச்சி பொங்கல் வரப்போகுது. ஸோ ஜல்லிக்கட்டு நடந்தால் நன்றி என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.